மோடி டீ கடையில் அமர்ந்து மக்களுடன் உரையாடியது அவர் மக்களின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மணிசங்கர் ஐயர் டீ கடைக்காரர் என்று காங்கிரஸ் மாநாட்டில் விமர்சனம் செய்தார். இதற்கு பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் மோடியோ அதை தனக்கு சாதகமாக்கி டீ கடை மூலம் பிரச்சாரம் செய்யும் யுக்தியை துவக்கியுள்ளார். அதன்படி நாடு முழுவதும் 300 மேற்பட்ட நகரங்களில் 1000 மேற்பட்ட டீ கடைகளில் வீடியோ கான்பரன்சிங் வழியாக மோடி பேசினார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள ஒரு டீ கடைக்கு வந்த மோடி அங்கு அமர்ந்து டீ குடித்தபடியே பெங்களூர், வாரணாசி உட்பட சில நகரங்களில் உள்ள டீ கடைக்காரர்களிடம் உரையாடினார். இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் 37 டீ கடைகளிலும் கோவையில் 5 டீ கடைகளிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதமர் வேட்பாளர் என்பதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னர் மோடி மக்களின் வேட்பாளராக மாறியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாகம் தெரிவித்தனர். நமோ ஃபார் பிஎம் என்கின்ற ஒரு அமைப்பு நாடு முழுவதும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து இன்றைக்கு 1000 இடங்களிலே நமோ தேனீரகம் என்கின்ற கடைகளை துவக்கியிருக்கிறார்கள். அதை நரேந்திர மோடி அவர்களே டெலிகான்பரன்ஸின் மூலமாக அதிலே பேசுவதாக ஏற்பாடு. தமிழகத்திலே 37 இடங்களிலே, கோவையில் 5 இடங்களிலே இன்று துவக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கிய நரேந்திர மோடி இன்று மக்களுடைய வேட்பாளராக ஏகோபித்த வகையிலே ஏற்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளியிலே தெரிகிறது. கோவையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ஏராளமான வட மாநிலத்தவர்களும் மோடியின் உரையை கேட்டனர்.